வணக்கம் வணக்கம். கடந்த நிகழ்வு வந்து ஒரு புத்தகத்தை ஒட்டிய ஒரு பேச்சாக இருந்தது. இந்த நிகழ்வு வந்து ஒரு குறும்படத்தை ஒட்டிய ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை வந்து நான் கன்ஃபர்ஸ் பண்ணி ஆகணும். வந்தோடனே அருண் சார்கிட்ட சொல்லியிருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய நிறையா பேர் நான் வந்தோடனையும் ரெண்டு மூணு வார்த்தைகள் காதில் கேட்டது வந்து சத்யராஜ்ரே வந்து அது கூட சரியாக வரலன்னா பார்த்துக்கோங்க. அதோடய ஃபிலிம் ஃபெஸ்ட்டு ஐ திங்க்ஸோ அது ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ரொம்ப சமீபத்தில் நடந்தது அந்த ஃபெஸ்ட், அவருடைய பர்த்டே ஒட்டி. கரெக்ட், விஷயங்கள் அப்டேட் உண்டு. ஆனால் படங்கள் மீதான ஒரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நான் படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. ஆனால் இந்த விஷயம் பார்த்த உடனே எனக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான் மனசில் ஒரு இது வந்தது. ரொம்ப நாளாக ஒரு பிளெட்ஜ் எடுத்திருக்கோம், ஒரு ரெசல்யூஷன் மாதிரி நிறையா பேர் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு படம் வந்து வாழ்க்கையை மாற்றும், நீங்கள் எவ்வளோதான் வாசிப்பு இருந்தாலும் ஒரு நல்ல படம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து வேறு எதுவுமே கொடுக்காது, படத்தை பாருங்கள் நிறையா பேரை வந்து சொல்லி சொல்லி பார்க்க சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தை கரெக்டாக நான் என்ன பண்ணுவேன்னா 4 வாரம் பார்ப்பேன். எனக்கு கிடைக்கக்கூடிய டைமில் கட் பண்ணி எனக்கு ஃபீலே கிடைக்காது. அவங்க சொன்ன ஃபீல் எனக்கு எட்டவே இல்லை அப்படின்ற ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் இழந்திருக்கேன். நான் கடைசியாக எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்த்த படம் என்னென்னா விஜய் சேதுபதி நடித்த தர்மதுரை. இப்படி ஒரு உண்மையான கன்ஃபெஷன். ஆனால் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கக்கூடிய பழக்கம் நான் வந்து காலேஜ் படிக்கும் போதுலேருந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இருந்த வரைக்கும் என்ன நடந்தாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த டைமில் என்னை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, என்னோடய மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வெண்ட் அவுட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். இது ஏன் குறும்படமாக இருக்கே, கண்டிப்பான முறையில் இதை நம்ம பண்ணலாம், முதல் குறும்படம் நிகழ்வுன்னு வேறு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க இன்னொரு ஒரு பெயரில் நடத்தி வந்ததை முதல் ஒரு நிகழ்வாக குறும்படத்துக்காகவே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிகழ்வு. எனக்கு ஓகே, கண்டிப்பான முறையில் பண்ணணும். மூணு குறும்படத்தோடைய டைட்டில் மட்டும் பார்த்தேன், எனக்கு இமீடியட்டாக பேசணும்னு தான் தோணுச்சு. எந்த டைட்டில் கொடுத்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கிடைச்சது. திர குறும்படத்தை பார்ப்பதற்கு முன்பாகவே நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா கண்டிப்பான முறையில் ஏதோ ஒரு குறும்படம் நம்மளுக்கு எப்படினாலும் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். நம்மளை மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட இந்த ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் பார்த்த படம் தான். ஆனால் உண்மையாகவே எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை வெறும் ஒரு 13 நிமிடம் தான் அந்த குறும்படம் அதில் அவ்வளோ அழகாக தெரியப்படுத்தியிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கோத்ரா 2002 February 27 எல்லாராலையும் கடக்க முடியாத ஒரு நாள். 2002 நான் என்னென்னா ஸ்கூலில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்திருப்பேன். வளரும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளில் எனக்கு கோத்ராவுடைய அந்த தொடருந்துன்னு சொல்லக்கூடிய அந்த ரயிலை எரித்ததோ இல்லை திட்டமிட்டு செய்யப்பட்டதோ, அஸ்வத் மேதா கமிட்டி வைக்கட்டும், எத்தனை கமிட்டி வந்தாலும் இன்னளவுக்கும் உறுதிப்பட சில விஷயங்களை வெளிப்பட சொல்ல முடியலை அப்படின்ற நிலைமை தான் இன்னும் தொடர்ந்துட்டுருக்கு. அது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயமோ இல்லை தற்செயலாக நடந்த விஷயமோ அப்படின்றத தாண்டி இங்கு ஒரு அப்பாவுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மரித்து போன ஒரு தாய்க்கும் ஒரு இருக்கக்கூடிய அழகான ஒரு ட்ரையாங்கிள் விஷயத்தை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ட்ரையாங்கிளாக 3 விஷயத்தை கனெக்ட் பண்ணலாம். ஒன்று அந்த அப்பா, பெண், அந்த மரித்து போன தாய். அதன் பின்ன மொழி, உணர்வு. அந்த மொழியும் உணர்வையும் ரொம்ப அடிப்படையாக வச்சுட்டு உள்ளே உருவாகக்கூடிய வெறித்தனம். இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு பிளேஸ் ஓரியன்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா மொடாசா கேம்ப், அதுக்கப்புறம் அந்த கேம்புடைய பேரை சரியான முறையில் சொல்லணும் நான், ஹிம்மத் நகர் கேம்ப், கடைசியில் முடிகிற இடம் அந்த மருத்துவமனை. ஒரு இயக்குனர் இவ்வளவு அழகாக ஒரு விஷயத்தை, ஃபேக்டான விஷயத்தை நம்ம ஒரு குறும்படம் மூலியமாக கொடுக்கும்போது கண்டிப்பான முறையில் போர் அடிச்சிடும். ஃபேக்ட் நிறையா கொடுத்துட்ருக்கோம், ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும். ஆனால் அதை கூட ரொம்ப இலகுவாக எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய கருத்து என்னன்றதை ரொம்ப தெளிவாக அதில் கடத்தியிருப்பாங்க. ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பெண் மீது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சிரத்தையான ஒரு அந்த ஒரு அன்பான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃப்ரம் த பிகினிங்கில் அந்த சிராஜுதீன் வந்து மேலே பார்த்துட்டு இருப்பார். கரெக்டாக ஒளி முகத்தில் விழுகும், அந்த ஒளியை திருப்பியும் காமிப்பாங்க. கண்டிப்பாக இது வந்து ஏதோ ஒரு விடியலை நோக்கி தான் போக போகுதுன்ற மாதிரி நம்மளை இழுத்துட்டு போயிருக்கும் அந்த கதை. ஒவ்வொரு கட்டத்துலையும் பார்க்கும்போது அந்த தகப்பனினுடைய பரிதவிப்பை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. எங்கே என் பொண்ணு பெயரை மறந்துட்டேன் பாருங்கள், ஷஹீனா. ஷஹீனாவை வந்து எங்கே நான் தொலைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு தேடல், நான் தொலைச்சிட்டேன், என்கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயத்தை நான் தொலைச்சிட்டேன்னா அந்த இடத்துல எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஏமாற்றம் இருக்கும்ல, அந்த ஏமாற்றம், ஐயோ இயலாமை, இதை எல்லாத்தையும் அந்த சதாசிவம்னு சொல்லக்கூடிய சிராஜுதீன் ரொம்ப ரொம்ப அழகாக அப்படியே காமிச்சு கொண்டு போயிருப்பார். எந்த இடத்துல தொலைச்சோன்றதை யோசித்து பார்க்கும்போது
தன்னுடைய மனைவி மறித்து போகக்கூடிய ஒரு தருணம். எதில் அந்த கலவரத்தில் எப்படி அந்த கலவரம் வெடிக்குதுன்னு எடுத்து பார்க்கும்போது February 27, 2002 கோத்ரா ரயில் எரிப்பு நடக்குது. அதன் எதிரொலியாக குஜராத்தில் நிறைய கலவரங்கள் வெடிக்குது. கிட்டத்தட்ட February 2002 June 2002 வரை மட்டுமே நிகழக்கூடிய நிறைய சம்பவங்களில் எத்தனையோ இந்து மக்கள், எத்தனையோ இஸ்லாமிய மக்கள், சொல்ல போனால் இங்கே மக்கள் அப்படின்றது தான் சரியான வார்த்தையாக இருக்கும், ஒரு சிலருடைய உணர்வுகளுக்காக, ஒரு சிலருடைய வெறிகளுக்காக இங்கு இரையாக்கப்படுவது மக்கள் மட்டும்தான் அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அவர் யோசிப்பார், தடுக்கி விழுவார், தன்னுடைய வாழ்க்கையின் தன்னம்பிக்கையே அந்த இடத்துல தொலைச்சிருந்திருப்பார். அந்த பெண்ணை தொலைச்சிட்டாரு. அதுக்காக தேடல் போயிட்டே இருக்கும்போது மொடாசா கேம்பில் அவர் பார்த்தவங்க தான் பாரத் சேவஜ், அந்த இதில் இருக்கக்கூடிய சேவகர்கள். அந்த சேவகர்கள் அப்போ நம்ம நார்மலாகவே நம்ம சில விஷயங்கள் தமிழில் ரொம்ப மிகைப்படுத்தி ரொம்ப எக்ஸாக்ரேட்டடாக இருக்கும். சேவகர்கள்னால் காப்பாற்ற வந்தவங்க, அது வந்து இறை அடிப்படையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பொதுநல அடிப்படையாக இருக்கும், கண்டிப்பாக உண்மையாகவே அவங்களாம் ரொம்ப காப்பாற்ற வந்தவங்க. எவ்வளவு அழகாக அந்த பெண்ணை எல்லா நல்ல விஷயத்துல இருந்தோம், அந்த பொண்ணு தனியாக இருந்திருந்தா கூட அவள் கண்டிப்பான முறையில் ஒரு தன்னம்பிக்கை, ஏதோ ஒரு தைரியத்தில் அவள் காப்பாற்றப்பட்டு இருப்பாள். இவங்க அப்பா ஒரு தேடல், அந்த தேடல் சரியான இடத்துல போய் சேராததுனால அவங்கக்கிட்ட சிக்கிக்கிட்ட அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு சீரழிஞ்சு போச்சு அப்படின்ற உண்மையான விஷயம் நடந்ததை, நிகழ்ந்ததை ரொம்ப தத்ரூபமாக எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த குஜராத்தில் நடந்த கலவரத்தெல்லாம் நம்ம புத்தகம் வாயிலாக பார்க்கும் போதும் படிக்கும் போதும் வாசிக்கும் போதும் நம்மளுக்கு இருந்த நெருடல் வந்து 100% எட்டுது அப்படின்னா அந்த திரண்ட ஒரு 13 குறும்படத்தை பார்க்கும்போது எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் மகள்களை, எத்தனை மகள்களை இந்த மாதிரி இழந்திருப்பாங்க. எங்கே ஒரு கலவரம் நடந்தாலும், எங்கே ஒரு அசாசினேஷன் நடந்தாலும், ஏன் வந்து ரொம்ப சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது இன்றளவுக்கும் ஒரு பெரிய 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 கேள்விக்குறியாக தான் இருக்குது. எந்த அசாசினேஷன் எடுத்துக்கலாம், இப்போ வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றதே பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லைன்ற மாதிரி தானே 2002 கோத்ராவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னே இன்னும் வரலாறுகளை புரட்டும் போது நிறையா வரும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஏன் அந்த ரயில்வே நிலையங்கள் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை? ரொம்ப அடிப்படையாக ஒரு போக்குவரத்து, வேலைக்கோ படிக்கிறதுக்கோ நிறைய கனவுகளோட ரொம்ப வந்து நம்ம சொல்லலாம் கனவுகள் வாழ்க்கை அப்படின்னு கிரிஞ்சாக இருக்குன்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் அதை விட அவங்களுக்குன்னு ஒரு பின்னாடி ஒரு ஃபேமிலி நிற்கும் போது அவங்க நிறைய கனவுகளை சுமந்துட்டு தான் வெளியே வருவாங்க. எங்கேயுமே ஒரு பாதுகாப்பற்ற தன்மை நிலவுது அப்படின்னா சாதாரணமாக வாழக்கூடிய வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் போது ஒரு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை எவ்வளவு தூரத்திற்கு ரொம்ப வருத்தமான ஒரு நிலைமையிலையும், ரொம்ப வந்து கடக்க முடியாத சில நிகழ்வுகளெல்லாம் கண்ணில் பார்த்துட்டு கடந்து போயிருப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த ஒட்டுமொத்த இயக்கமும் எனக்கு என்னென்னா, எனக்கு இது ஒரு பெரிய டீம் ஒர்க் அப்படின்னு நினச்சிட்டு தான் உண்மையாகவே இங்கே வந்து, இது ஒரு பெரிய பெரிய டீம் ஒர்க் போல் நிறையா பேர் உள்ளே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. கண்டிப்பான முறையில் இடதுசாரி சிந்தனையாளர்களுடைய கருத்து நிறையா இருக்கும். காரணம் என்னென்னா, மக்களுக்கான உரிமைகள் எங்கெல்லாம் தவிர்க்கப்படுதோ அங்கே அவங்களுக்கு தேவையான உரிமைகள் உங்களுக்கானதுன்னு உணர வைக்கிறதுக்கு இடதுசாரி சிந்தனையாளர்கள் கண்டிப்பான முறையில் தேவை. அப்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க கண்டிப்பாக ஒரு டீம் ஒர்க்காக தான் இது பண்ணியிருப்பாங்க. எனக்கு யூடியூப்பில் உண்மையாகவே கடைசியில் நம்மளுடைய பிரின்ஸ் என்ஆர்எஸ் அந்த சாருடைய பேர் வந்து எனக்கு யூடியூப்பில் கடைசியில் வரல, எனக்கு இங்கே தான் நான் பார்க்குறேன். வந்தோடனே அருண் சார்கிட்ட கேட்டேன், அவருடைய ஒரு பகிர்வு இல்லாமல் என்னால் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே பேசியிருக்க முடியுமா அப்படின்றது தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய எண்ணங்கள், ஒரு இத்தனை பேருனுடைய ஒரு உழைப்பு, அந்த 2002 நடக்கக்கூடிய ஒரு கொடூரத்தை, ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரத்தை, ஒரு துணிகர சம்பவத்தை செஞ்சவங்க எல்லாம் தைரியமாக நடமாடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நிகழ்வில் தன்னோட இதெல்லாம் இழந்த ஒரு பெண்ணின் பரிதவிப்பு, அந்த தகப்பனின் ஒரு மிகப்பெரிய இயலாமை, அந்த பெண்ணு கூட இந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டவள் தான், ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய தந்தை தன் மனைவியையும் மறிச்சு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் பெற்ற பிள்ளை, அவங்க எவ்வளவு கனவுகளோடு வளர்த்துருப்பாங்களோ அந்த பிள்ளையையும் இந்த ஒரு கொடூரத்தில் இழந்துட்டேன். தன்னுடைய அக்காவின் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தங்கைக்கு நிகழ்ந்த நிகழ்வு, தன்னுடைய மூத்த மகளை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் நிகழ்வாக அந்த கோத்ரா ரயில் விபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து இவ்வளவு சின்னதாக அவங்க காமிச்சிருக்காங்களா? இன்னும் நிறைய தேட தேட நிறைய விஷயங்கள் வெளிவரும் அப்படின்றது தான் உண்மை. அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கும் மருத்துவமனையில் அந்த மார்ச்சுகளில் வச்சுருக்காங்க தானே. அந்த இடத்துக்கு வரும். ஆக்சுவலாக அந்த இடத்துல எனக்கு ஃபஸ்ட்டு பிடிபடவே இல்லை. என்னென்னா, டாக்டர் வந்தோனையுமே ஆல்மோஸ்ட் ஷீ டைட் அப்படின்ற மாதிரி, இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். அந்த இடத்துல அந்த பெண் இறக்கலை. ஷீ நீட்ஸ் ஃப்ரெஷ் ஏர், அவளுக்கு தூய காற்று தேவைப்படுகிறதுன்றதுக்கு உள்ள எவ்வளவு ஆழமான கருத்து இருக்குன்றத
அந்த டாக்டர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஓப்பன் த விண்டோ, ஓப்பன் இட் திற அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமான பெயரை நம்மளுடைய பிரின்ஸ் சார் வச்சுருக்காங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நான் அங்கே பார்த்தது வேறு, ஏன் எல்லாரும் தியேட்டரில் போய் ஃபிலிம் பாருங்கன்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தான் புரியுது. ஒரு பியூர் ப்ரெஷரோட ஒரு லைட் ஸ்க்ரீன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டைரெக்டாக சில ஃபீலிங்ஸ்லாம் உள்ள சோலோட கனெக்ட் ஆகிற அளவுக்கு சில டைரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா தவறே இல்லை. கண்டிப்பாக போய் இனிமேலாவது நான் வந்து நிறைய படங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இங்கே இருக்கக்கூடிய நிறையா பேருக்கு ரொம்ப ஃபிலிம் டெக்னாலஜி படிச்சிருக்கக்கூடியவங்க, டைரெக்ஷன், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சிறு துரும்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து படம் பெரிதாக பார்க்குற ஒரு ஆள் கிடையாது, ஆனால் என்னால் குறும்படங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை வந்து பார்த்துட்டு என்னால் ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான், ஒரு தைரியத்தில் தான் நான் பேசுகிறேன்னு கார்த்திகேயன் சொல்லிட்டு நானாகவே வாண்டடாக சொன்னேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார். அதை தாண்டி இந்த குறும்படத்தை நம்மளுக்கு இயக்கி கொடுத்தவர், அந்த இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய பேர் இருந்தது, இனி அண்ட் ஓப்பன் த பாட்டில். நான் அப்போவுமே என்ன நினைக்கிறேன், இது டீம் ஒர்க் தான், அதனால தான் வந்து தனிப்பட்ட ஒரு நபரினுடைய பேர் அங்கே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்துட்டேன். சும்மா தான் கேட்டேன், இது ஒரு டீம் ஒர்க்கு, குழுவினுடைய ஒருங்கிணைப்பில் எடுத்த படமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ப்ரின்ஸ் என்ஆர்எஸ் சாரோடது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பேஜை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேயுமே அவருடைய புகைப்படம் இல்லை, ஐயோ ஃபோட்டோ இதுலேயுமே இல்லையே. சரி ஓகே, வாட் எவர், இன்விடேஷன் இல்லைன்னா என்ன நினப்போம், வரமாட்டாங்க. அவங்க இருக்கும்போது பேசுகிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷயம், இருக்க மாட்டாங்கல்லன்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு திருப்பி அடுத்த கேள்வி கேட்குறேன் அருண் சார்கிட்ட, வருவாங்களா? ஆமாம் வராங்க. போச்சுடா போச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இங்கே நிறையா பேர் வந்து ஃபிலிமில் ரொம்ப நாலேஜான பர்சன்ஸ்லாம் வருவாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரில, ரொம்ப பயத்தோடு தான் இங்கே வந்து பேசுகிறதுக்காக வந்தேன். ஆனால் இந்த படம் திரையிடப்பட்ட போது எனக்கு வந்த ஒரு துணிச்சல் துணிவு என்ன அப்படின்னா, இங்கே வந்து நிறைய பிளவுகள் ஏற்பட்டிருக்கு, நிறைய சித்தாந்தங்கள் அடிப்படையில் இருக்கட்டும், உணர்வுகளின் அடிப்படையில் இருக்கட்டும், இதை தாண்டி மனிதர்களை மதங்களால் பிரித்து அந்த மதங்களின் அடிப்படையில் உருவாகக்கூடிய இனவெறி தாக்குதல்கள், மதவெறி அந்த தாக்குதல்கள் இருக்கு இல்லையா, அந்த உணர்வுகள் ரொம்ப மேலெழும்பி நிற்கும் போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடே வெறும் பயாலஜிக்கலுக்காக மட்டும்தான், அதை தாண்டி இங்கே மனிதன்றவன் தான் இருக்கான். கொஞ்சமாவது யோசித்து மனிதன் தனக்கான ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்குன்னா முத தனக்கு தன்னை சுற்றி இருக்கவங்கள பாதிக்கக்கூடாதுன்னு யார் யோசிக்கிறாங்களோ அவங்க சமுதாயமும் பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. உங்கள் சடங்கு சம்பிரதாயம் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், அதை நீங்கள் தாராளமான ஒரு முறையில் வந்து நீங்கள் அதை பின்பற்றலாம், ஆனால் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடித்தால், உங்கள் சித்தாந்தங்கள் வாட் எவர், இது ரைட்டிஸ்டாக இருக்கட்டும், லெஃப்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரிஸ்ட், நியூட்ரல், வாட் எவர், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தன்னை சார்ந்தவர்கள் பாதிக்கிறார்கள், தன்னை சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கிறாங்க அப்படின்றத ஒரு மனிதத்தின் அடிப்படையில், ஒரு ஹியூமனஸ் அடிப்படையில் யோசித்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றது தான் உண்மை. இங்கே இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் வந்து நிறையா விஷயங்களை புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. சொல்லப்போனால் 10 பக்கம் படிக்க வேண்டிய விஷயத்த 2 செகண்ட் கூட ஆகாமல் மீம் கண்டென்ட்டாக கொடுத்துட்டு போகிற அளவுக்கு நம்மளுடைய இந்த யங் அந்த யூத் பவர் வந்து நல்லாவே வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்மளுடைய இந்த எஃபர்ட், நம்மளுடைய டேலண்ட் எல்லாத்தையும் டுவோர்ட்ஸ் த ஒரு குட்னஸ்க்கும், ஒரு நல்ல விஷயத்துக்கும், ஒரு பொதுப்படையான அறிவுடைமையான ஒரு சமூகத்துக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான நிறைய குறும்படங்கள் நிறையா பேருடைய வாழ்க்கையில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும் அப்படின்னா இதை பற்றி நிறையா பேர் பேசணும், நிறையா பேர் எழுதணும். 2005 வெளிவந்ததை இன்றைக்கி தான் எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா நான் ஒரு துர்பாகியசாலி. உண்மையாகவே ஒரு ஸ்டேஜுக்காக நான் சொல்லலை, நான் நிறையா படங்களை மிஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த படம் மிஸ் பண்ணும்போது ஒரு சின்ன கூடுதல் ஒரு மனவலி இருந்தது. காரணம்னா இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், ஆண் பெண் பேதம் வந்து பயாலஜிக்கல்னு சொன்னேன்ல, இந்த இடத்துல பயாலஜிக்கலாக பாதிக்கப்பட்டது ஒரு பெண், அந்த பெண்ணினால் அழிந்து போனது அந்த குடும்பம், அதுதான் உண்மை. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இன்னும் வெளிப்படையாக நம்மளுடைய ஐடியாலஜி வாட் எவர் எதுவாக இருந்தாலும் மக்களை பாதிக்காத வரையில் இருந்தால் அது எதுவுமே ஒரு தப்பு கிடையாது. கான்டெம்பரரியாக நிறையா விஷயங்களை இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம், பட் அது ரொம்ப கான்ட்ரவர்சியாக மாறிடும் நான் நினைக்கிறேன். எனிஹோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கார்த்திகேயன் சார், அருண் சார் அண்ட் டைரக்டர் அங்கே உட்காந்துருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் சார். ஏதாவது இருந்திருந்தால் மன்னிக்கவும், அதையும் சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர் போட்டுறேன். நன்றி, எல்லாருக்குமே நன்றி.